நண்பர்களே வணக்கம். ஞானம் அடையிறது ரொம்ப எளிதானதுன்னு சாதாரண மனுஷங்க கூட ஞானி ஆகணும்னு சொல்லி நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு சொல்லிக்கிட்டு வரோம். அப்போ வந்து நம்ம ஜீவனி ஐயா கிட்ட ஒருத்தர் தொலைபேசிகிட்ட தொடர்பு கொண்டு கேட்குறாரு, ஐயா எனக்கு ஒரு சந்தேகம், ஒரு ஞானி வந்து தன்னை ஞானின்னு வெளிப்படுத்திக்குவாங்களா? ஞானிங்கிற வந்து ஒரு துறவியாக தானே இருப்பாங்க, அவர் உலகத்தில் உள்ள பந்த பாசங்களோடு இணைஞ்சிருப்பாரா இல்லாட்டி விலகி இருப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். ரொம்ப பேருக்கு இந்த மாதிரி ஒரு கருத்து இருக்குது. ஏன் இந்த மாதிரி கருத்து தோணுது? காரணம் என்னென்னா, ஞானம்னா என்னங்கிற கருத்தையே பலரும் பலவிதமாக இந்த இடத்துல வச்சிட்ருக்காங்க. என்னவோ ஞானிங்கிறது முக்காலவனும் உறந்தவன் மாதிரியும் அனுமாச சக்தி பெற்றவங்களும் எப்பவும் அப்படியே புன்னகையோட சாந்த சுரூபமாக இருப்பவங்கிறையும் எப்பவும் ஆழ்ந்த அமைதியில் இருப்பாங்கிற மாதிரியும் பலவிதமான கருத்துங்க பலவிதமான பேரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் ரொம்ப சினிமாக்களையும் கதைகளையும் கூட சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் இது வந்து ஞானம் கிடையாது. ஞானம்னா என்னன்னே தெரியாததுனால எப்படி ஒரு ஞானியை போய் அடையாளம் காட்டிக்க முடியும்? எதை வச்சு அவர் ஞானின்னு சொல்லி அவங்க கண்டிக்க முடியும்? இதை இப்போ நம்மளுக்கு தேவையானது எதுன்னு சொல்லி தெரியாமல் அந்த தேவையானதை எப்படி நம்ம வந்து அடையக்கூட முடியும் இந்த இடத்துல? உண்மையில் ஞானங்கிறது நம்மளுக்கு தேவைதானா? என்னன்னே தெரியாத ஞானத்தை அடைந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? உண்மையில் நம்ம எதைத்தான் தேடிட்டு வரோம் இந்த இடத்துல? நம்மளுக்கு என்ன தான் தேவையாக இருந்துகிட்ருக்குது? மனசில் வந்து பிரச்சனை எதுவும் இல்லாமல் எப்பவும் மகிழ்ச்சியாகவும் மன நிம்மதியாகவும் வாழணும், இதுதான் வந்து எல்லாத்தோட தேவையாக இருந்துகிட்ருக்குது. இந்த மாதிரி இந்த மகிழ்ச்சி நிம்மதிங்கிற போர்வையில் உண்மையில் நம்ம எல்லோரும் தேடுறது ஒரு விதமான மன நிறைவை தான் தேடுறோம். நம்ம எல்லாருமே இந்த மன நிறைவை தேடி தான் அலைஞ்சிக்கிட்டே இருக்கோம். இதை செஞ்சால் கிடைக்குமா இல்லை அதை செஞ்சால் கிடைக்குமான்னு சொல்லி ஒன்றுனா செஞ்சு பார்க்குறோம். எதை அடைஞ்சால் நம்மள மனசுக்கு நிறைவை கொடுக்குன்னு ஒவ்வொன்றா அடைஞ்சு பார்க்குறோம். ஆனால் எதுலேயுமே நிரந்தர மகிழ்ச்சிங்கிறது இல்லை. நம்ம தேடுதலும் கூட இதனால் முடிஞ்ச பாடம் இல்லை. இப்போ நிறைவுங்கிறது மகிழ்ச்சியோ கொண்டாட்டமோ ஆனந்தமோ கிடையாது. ஆனால் நம்ம வந்து இந்த நிறைவை வந்து மகிழ்ச்சியிலையும் கொண்டாட்டத்துலேயும் ஆனந்தத்துலேயும் தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அதனால் கிடைக்கிறது வந்து துன்பமும் துக்கமும் துயரமும் தான் கிடச்சிக்கிட்டு இருக்குது. உண்மையில் நிறைவு அப்படிங்கிறத பார்த்தோம்னா அது வந்து முழுமையை தான் குறிக்குது. முழுமையை அடையிறதுக்கே ஒன்று ஒன்றையும் நம்ம இந்த இடத்துல தேடிக்கிட்டு இருக்கோம். அதுவரையில் யாரோட மனசு இந்த இடத்துல ஓயக்கூட மாட்டேங்குது. அதே சமயத்தில் தேடுதலால் ஒரு சமயமும் நம்மளால் இந்த முழுமையை அடையவே முடியாது. காரணம், தேடுதல்ங்கிறதே இந்த முழுமையில் ஏற்பட்ட ஒரு பிளவு தான். இந்த இடத்துல நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த நிறைவு தேடி அடைய வேண்டிய ஒரு நிலையாக ஒரு தேடியாக அடைஞ்சிக்கிட்டு, நிறைவுங்கிறது என்னவோ ஒரு அடைய வேண்டிய நிலையாக தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ அதனால் இந்த நிறைவு பெறுறது வரைக்கும் நம்ம யாரும் ஓயாமல் தேடுறோம். அப்படி நிறைவை தேடி பல உலக விஷயங்களும் நம்ம அறிஞ்சிக்கிறோம். அப்படி அறிஞ்சிக்கப்படுறது தான் நம்ம இந்த இடத்துல அறிவுன்னு கூட சொல்கிறோம். உலக அறிஞ்சிக்கிட்ட அறிவு தன்னையே அறிஞ்சிக்கிறப்ப தான் அது ஒரு மெய் அறிவாக கூட இந்த இடத்துல மலர்ச்சி அடையுது. மெய் ஞானமாக இந்த இடத்துல மலர்ச்சி அடையுது. இதுவே தான் தன்னை அறியிற ஞானமாக ஒரு செல்ஃப் ரியலைசேஷனாக கூட இருக்குது. தன்னை அறியிற அறிவை தான் தேடுதலை கூட முடிவுக்கு கூட இந்த இடத்துல கொண்டு வந்துடுது. நம்ம பெற்ற ஞானத்தை வந்து மற்றவங்கள்ட்ட போய் நம்ம நிரூபிக்கணுங்கிற அவசியம் கூட இந்த இடத்துல கிடையாது. நமக்கு நாமே அதை உறுதி செஞ்சுக்கிட்டால் கூட போதும். இந்த ஞானம் பெற்றதுக்கு அப்புறமேட்டு தான் இந்த அகத்தேடல் கூட முடிவுக்கு வருது. தேடுதல் இல்லாத மனம்தான் ஒரு நிறைவான மனமாக கூட இருக்குது, முழுமை பெற்ற மனமாக இருக்குது. இந்த முழுமை பெற்ற மனம்தான் விடுதலையோட கூட இயங்குது. விடுதலையோடு இயங்குகிற மனசில் எந்த எண்ணமும் உணர்வும் நிலச்சிருக்கிறதே கிடையாது. இதுதான் முக்தின்னு சொல்கிறோம், விடுதலைன்னு கூட சொல்கிறோம். நம்மளோட மன பிரச்சனையை, இந்த துன்பங்களை, துயரங்களை போக்குற இந்த தன்னை அறிகிற ஞானத்தை தான், அதாவது செல்ஃப் ரியலைசேஷன் தான் பகவத்தையா ரொம்ப எளிதலாக ஒரு புரிதல்ங்கிற கான்செப்டில் நம்மள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. இது வந்து மனித குலத்துக்கு ரொம்பவும் அத்தியாவசியமானதாக இருந்துகிட்ருக்கு. இதை எல்லாத்தையும் எடுத்து செல்கிற பணி தான் நம்மளுடைய முக்கியமான பணியாக கூட இருந்துகிட்ருக்கு. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ்
மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத்பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள